நமக்கு இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயம் பெரும்பாலும் நாம் இதை பற்றி நம்ம பெரியவங்களோ நம்மளோ ஒரு இது பேசிகிட்டு இருக்கிறது உண்டு. என்னென்னா, காக்கா வந்து தலையில் தட்டிருச்சுன்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னு, இதை வந்து நல்லது அப்படின்னு இல்லைன்னாலும் ரொம்ப பெரிய கெடுதல் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இந்த காக்கா தலையில் தட்டுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு கொடுக்குது. அப்போ அதாவது இது எல்லாருக்குமே இந்த எச்சரிக்கை உணர்வை கொடுக்கறதில்ல. நீங்கள் உங்களோட அந்த பூர்வ புண்ணியத்தினாலையும் உங்களுக்கு அந்த சனியினுடைய ஒரு அனுகூலம் இருக்கிறதாலையும் தான் உங்களுக்கு அந்த காக்கா தட்டுது, அப்போ தலையில் தட்டுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணோன்னா, நீங்கள் குடுப்பினை வாய்ந்தவங்க தான், ஏன்னா முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணுது. அப்படின்னா என்ன, உங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி சிறு பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு வண்டியில் போகிறது வாகனத்தில் போகிறது வர்றதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒரு நடுத்தர ஒரு 40 வயது ஆணுக்கு அது மாதிரி தட்டுது அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ உங்களோட குடும்பத்துக்குள்ளே, உங்கள் உறவினர்களுக்குள்ளே, உங்களோட மனைவி, உங்களோட கணவருக்குள்ளே வாக்குவாதங்களை தவிர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு அடிபடுறதும் ஒன்று தான், ஒரு மனசால் காயம் படுறதும் ஒன்று தான். அதனால ஒரு மனக்குழப்பமும் நிம்மதியின்மையும் இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் வயசானவங்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் உபாதை, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு க்ரானிக்கல் டிசீஸ் இருக்குது, அது கொஞ்சம் இப்போ நல்லா தான் இருந்தது அப்படின்னா அதை திருப்பி தலை காட்டலாம். இப்போ இல்லை, வயசாகிறவங்களுக்கு இன்னதுன்னு இல்லைல்ல, அப்போ அது மாதிரியே ஒரு நோய். அப்போ என்னென்னா, இதெல்லாம் நம்ம நோய்க்குள்ளே சிக்க வேண்டியதில்லை, குடும்பத்துக்குள்ளே வந்து வாக்குவாதம் பண்ண வேண்டியதில்லை. சிறு பிள்ளைகளாக இருந்தாக்க நீங்கள் வண்டி வாகனத்தில் வந்து ஒரு காயம் படுறது இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த காக்கா தட்டின உடனே நீங்கள் இப்போ தலையோடு குளிச்சிடுறீங்க, விநாயகர் கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு தீபம் போடுறீங்க. ஒரு அன்னைக்கு அந்த காக்கா தட்டினதுலேருந்து ஒரு 21 நாளைக்கு காகத்துக்கு தினம் காலையில் நீங்கள் குளிச்சுட்டு காகத்துக்கு சாதம் வைக்கிறீங்க. அது வந்து அந்த சாதத்தில் ஒரு நெய், பருப்பு, உப்பு இதெல்லாம் இது மாதிரி போட்டு எள்ளு வைக்க வேண்டாம். ஏன்னா இதை வந்து அப்படி வைக்க வேண்டியதில்லை, அது அமாவாசைக்கு அது மாதிரி வைக்கிறது. இது வந்து நம்ம ஒரு வேண்டி கேட்டுக்கிறது, எனக்கான இந்த எச்சரிக்கையை நான் உணர்ந்துக்கிட்டேன், இதிலிருந்து நான் என்னை தவிர்த்து காப்பாத்துன்னு சொல்கிறதுக்காக ஒரு 21 நாள் வைக்கிறது. அது வந்து பித்ருக்களுக்கு போய் சேரும், அந்த சாதம் வந்து அந்த பித்ரு உலகத்தில் இருக்க நம்ம மூதாதையர்களுக்கு போய் சேரும். அப்போ இப்போ உங்களுக்கு இது காகம் தலையில் தட்டினா அதுக்கான உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நல்லது இல்லைன்னாலும் மிகப்பெரிய கெடுதல் இல்லை. தட்டின உடனே தலை குளிச்சுட்டு விநாயகருக்கு ஒரு தீபம் போடுறீங்க, 21 நாள் காகத்துக்கு சாதம் வைக்கிறீங்க. உங்களுக்கு இதெல்லாம் இந்தந்த வயசில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போய்க்கும்போது இந்த விஷயத்துக்குள்ளே சிக்க மாட்டேன், இது கடவுளோட கருணை இருக்கிறதால தான் அப்படிங்கிறத நினைக்கணும். ஏன்னா இந்த நம்ம கூட பிரபஞ்சத்தோடு சேர்ந்து வாழ்கிறதில்ல. இந்த பறவைகள் விலங்குகள்லாம் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தோட ஒன்றோட ஒன்று ஐக்கியமாகி இருக்கிறதால அவங்களே நமக்கு இது மாதிரியான விஷயங்கள் எச்சரிக்கையாக தர்றது தான்.